வெல்கம் டு அவர் சேனல் டிரைவிங் தமிழா. இதில் நம்ம வந்து ஜிபிஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜிபிஎஸோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட கான்செப்டு. இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டூ வீலர், காரு, ஆட்டோ எல்லா வாகனத்துக்கும் இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். வந்துட்டு இதோட முக்கியமான சிறப்பு அம்சம் என்னென்னா, நீங்கள் வண்டியை வந்துட்டு லைவாக ட்ராக் பண்ணலாம். அதாவது வண்டி வந்துட்டு கரண்ட்டாக வண்டி எங்கே போயிட்டுருக்குது அப்படிங்கிறத உங்கள் மொபைலில் ஒரு ஆப் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகுது, மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ, மினிமம் ஸ்பீடு எவ்வளோ போயிட்டுருக்குது, ஓவர் ஸ்பீடு வண்டி போகுதா, எவ்வளோ நேரம் வண்டி ஆனில் வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ நேரம் வண்டி ஆஃபில் இருக்குது, ஐடியல் அவர்ஸ் எவ்வளோ, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வண்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே நம்ம இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் வச்சு அது மூலமா நம்ம பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இது வேறு எதுக்கு பயன்படுத்துனா, வண்டி திருட்டு அதிகம் இப்போ வந்துட்டு அதிகமாக போகிறது வந்துட்டு, ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல நம்ம பார்க்குறது வண்டியோட திருட்டு தான், நிறைய திருட்டு போகுது. அதுலேருந்து நம்மளுடைய வாகனத்தை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த ஜிபிஎஸ் நம்ம மெயினாக பயன்படுத்துகிறோம். இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாடகைக்கு வண்டி விடுவாங்க, வந்துட்டு ஆட்கள் போட்டு வண்டி ஓட்டுறது போக்குவரத்து இதுமாதிரிலாம் பண்ணுவாங்க. அதேமாரி இருக்கிறப்ப நம்மளுடைய வாகனத்தை ஓட்டுறவங்க கரெக்டாக ஓட்டுறாங்களா, எந்த இடத்துல வாகனம் இருக்குது, இது சில பேர் எடுத்துகிட்டு போகலாம், வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிற ரெண்டு எடுத்துகிட்டு போவாங்க, ஓட்டுவாங்க, ஒரு இன்னைக்கு நாலு சவாரி போச்சுருவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா பத்து சவாரி போயிருக்கும், நமக்கு தெரியாது. இது எல்லாமே இதில் நம்ம வந்துட்டு இந்த ஜிபிஎஸ் ஒரு டிவைஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் எங்கெங்கே இருக்கிறாங்க என்னன்ட்டு. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வண்டியை நீங்கள் ரன்னிங்கில் ஆஃப் பண்ணலாம். இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் பொறுத்திருந்தீங்கன்னா வண்டியை நீங்கள் ரன்னிங்கில் ஆஃப் பண்ணலாம். எப்படின்னா வண்டி சப்போஸ் தெஃப்ட் ஆகுது, வண்டி எங்கேன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு சூழல் வர்றப்ப நம்ம மொபைலில் நம்ம சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கோம், அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் ஆஃப் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஜின் ஆனே ஆகாது. நீங்கள் திருப்பி மொபைலில் இப்போ ஆன் கொடுக்குறீங்களோ அப்போ தான் அந்த வண்டி ஆன் ஆகும், லாஸ்ட் லொக்கேஷன் அதில் நமக்கு சேவ் ஆகிருக்கும், அதை வச்சு நம்ம வண்டியை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபியூயல் தெஃப்ட், ஃபியூயல் தெஃப்ட்டும் போகிறதும் இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். எவ்வளோ ஃபியூயல் இருக்குது வண்டியில், எவ்வளோ ஃபியூயல் வந்துட்டு ரன்னிங்கில் எவ்வளோ ஃபியூயல் ஆகிருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃபியூயல் சப்போஸ் சில பேர் டியூப் போட்டு எடுப்பாங்கள்ல, அதுமாரி எடுத்தால் கூட நம்ம இதில் வந்து இண்டிகேஷன் வந்துடும், அதெல்லாம் கூட நம்ம வந்துட்டு இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த ஜிபிஎஸ் டிவைஸ் இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு ஃப்ரீ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒன் இயருக்கு சர்வீஸ் ஃப்ரீ, ரீசார்ஜ் ஒன் இயருக்கு ஃப்ரீ உங்களுக்கு வந்துட்டு, ஹார்ட்வேர் ஃப்ரீ, சாஃப்ட்வேர் ஃப்ரீ, ஜஸ்ட் ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணால் போதுமானது. இவ்வளோ இதுவும் உங்களுக்கு வந்து இதில் ஃப்ரீயாக கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். வந்துட்டு நம்ம கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா பம்பிள் பி ஜிபிஎஸ். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் சர்வீஸ்க்கு ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, வித்தின் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் வந்து 24 hoursக்குள்ளே கிடைக்கும் நம்மளுடைய இது வந்துட்டு. மேலும் பார்த்திங்கன்னா நான் ஒரு டெமோ ஒன்று லைவாக வண்டி எப்படி போகுது, இதில் வந்துட்டு எப்படி நம்ம மொபைலில் மானிட்டரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத லைவையும் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் இணைச்சி காமிக்கிறேன், பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வண்டியை தான் டெமோ காட்டுறோம். இந்த வண்டி இப்போ மூவ் பண்ணுறாங்க, இது நம்ம சாஃப்ட்வேரில் எப்படி ரன் ஆகுது மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் லைவாக அதில் வந்து லொக்கேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதை நான் காமிக்கிறேன், வண்டியை மூவ் பண்ணுறேன் அப்படி. நீங்கள் அப்படியே பார்க்கலாம், இதில் வண்டி வந்துட்டு பைக் வந்துட்டு மூவ் பண்ணி போயிட்டுருக்குறாங்க, அந்த மூவ் ஆகுறது அப்படியே இதில் லைவாக உங்களுக்கு பைக் அப்படியே மூவ் ஆகுறது அப்படியே தெரியும் உங்களுக்கு. இல்லை கீ பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது, அதே கீ சிம்பிள் இல்லை பார்த்தீங்கன்னா க்ரீன் இல்லாமல் நார்மலாக இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி வந்து ஆஃபில் இருக்குன்னு நடத்தும். இப்போ நான் சாவி ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணி ஒரு 10 செகண்ட் பார்த்து கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து க்ரீன் கலர் ஆகிடும். இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணும், க்ரீன் கலராக மாறிட்டு ஐடியல் வந்துருச்சு பாருங்கள். ஸோ கீ மட்டும் ஜஸ்ட்டு போட்டிருக்குறோம் நம்ம வந்துட்டு, இதில் வந்துட்டு நியூட்ரல் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இப்போ நியூட்ரல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வண்டியை. மூவ் ஆச்சுன்னா இந்த ஐடியல் அப்படிங்கிறதும் போயிடும், ஏன்னா இது ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறதுனால இந்த ஐடியல் அப்படிங்கிறது காமிக்குது. மூவ் ஆகிறப்ப இந்த ஐடியலும் போயிட்டு உங்களுக்கு வெஹிக்கிள் எங்கே ரன் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக காட்டும். இதில் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம சுற்றி வந்திருக்கோம், அது பிளேபேக்கு, ஆவரேஜ் ஸ்பீடு இது, இவர் போன மேக்ஸிமம் ஸ்பீடு, ஓவர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அவருக்கு போனீங்கன்னா இண்டிகேஷன் காட்டும். பைக்லேயே ஓவர் ஸ்பீடு இருக்குல்ல, அதில் என்ன இண்டிகேஷனோ அந்த ஸ்பீட் ரீச் பண்ணார்னா இதில் ஓவர் ஸ்பீட் காட்டும். இது வந்து மூவிங் டைம் 19:40 மொத்தமாக. இது எவ்வளோ நேரம் வண்டி பார்க்கில் இருந்து 2 hours 54 minutes,
இது ஐடியல், அதாவது கீ எவ்வளோ நேரம் வண்டி சாவி ஆஃப் ஆனில் இருந்தது அது அந்த ஹவர்ஸ், இது வந்துட்டு இது நம்பர் ஆஃப் ஸ்டாஃப், அதாவது எத்தனை தடவை வண்டியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு, இது 27 இன்னைய டேட்டில் உள்ளது. ஒரு ஒரு நாளைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு 26th 25th 24th எல்லா டேட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம், ஃபுல்லாக எல்லாமே ரெக்கார்டாக இருக்கும் அதில் வந்துட்டு. நீங்கள் வண்டி இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நம்ம டூ வீலருக்கு மட்டும் ஆனது இல்லை, அது டெமோங்கிறதுனால நம்ம டூ வீலருக்கு அமைச்சோம். இது வந்து டாடா ஏசி, லாரி, டாரஸ், எதுக்கு வேணாலும் வைக்கலாம், பஸ்ஸு, மெயினாக ஸ்கூல் பஸ்லலாம் நிறையா நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம் வந்துட்டு, எதில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது டூ வீலர்லேருந்து அப் டு டேட் வந்து நீங்கள் வந்துட்டு எந்த மிகப்பெரிய வெஹிக்கிள் எதுக்கு வேணாலும் இந்த டிவைஸை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து நேர்லேயே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு டெமோ காமிச்சிட்டு போவாங்க. அதேமாரி சர்வீஸ் நீங்கள் கால் ஃபார் பண்ண வித்தின் 24 hours உங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் செய்து தரப்படும். உங்களுக்கு வந்துட்டு 1 year சர்வீஸ் ஃப்ரீ இது வந்துட்டு, அது இல்லாமல் உங்களுக்கு 1 year ரீசார்ஜ் ஃப்ரீ. நெக்ஸ்ட் இயர் ரீசார்ஜுக்கு ஒரு 30 நாளைக்கு முன்னாடி நாங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம், நீங்கள் நம்மள்ட்டே அந்த ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் வந்துட்டு. இது ஜஸ்ட் நீங்கள் 1 time பர்ச்சேஸ் பண்ணால் போதும், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இன்ஸ்டாலேஷன், உங்களுக்கு சர்வீஸு, 1 year வாரண்டி எல்லாமே ஃப்ரீ இதில் வந்துட்டு. இன்ஸ்டாலேஷன் எவ்வளோ நேரம் ஆகும் இவங்களுக்கு? இதில் இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes அவ்வளோதான் இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு. அது இல்லாமல் வெஹிக்கிளில் வைக்கிறப்ப டூ வீலரில் ஒரு 2-3 இடம் இருக்குது வைக்கிறதுக்கான, இதுவே காரோ லாரியோ வேறு ஏதாவது பெரிய வாகனமாக இருந்ததுன்னா டிவைஸ் எங்கே இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓனருக்கு மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம், அவங்கள்ட்ட மட்டும் தான் வச்சு காமிப்போம் இந்த டிவைஸ் இந்த இடத்துல இருக்குன்ட்டு, மற்றபடி யாருக்கும் தெரியாது. சில பேருக்கு கேள்வி வரலாம், இந்த டிவைஸ் தானே திருடுறவன் எடுத்து போட்டு போயிடுவான் அப்படின்ட்டு. ஒரு காரில் இந்த டிவைஸை எங்கே வேணாலும் வைக்கலாம், எங்கே இருக்குன்னு வச்ச எங்களுக்கும் அதை விட்டால் வந்துட்டு ஓனர் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வந்துட்டு, மற்றபடி இது யாருக்குமே தெரியாது வந்துட்டு. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் இதை எடுத்துலாம் வெளியிலலாம் எங்கேயும் போட்டுடலாம் முடியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து பேட்டரி பேக்கப் உண்டு. சில பேர் நினைக்கலாம் பேட்டரியை கழட்டிட்டா டிவைஸ் ஒர்க் ஆகாது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க, இது 3-4 hours பேக்கப் உண்டு இந்த டிவைஸ் வந்துட்டு. பேட்டரியை கழட்டி போட்டுட்டாலும் சரி 4 hours அவங்க வண்டியை எங்கே எடுத்துகிட்டு போனாலும் சரி இதில் பேக்கப் நிற்கும், நம்ம அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் வந்துட்டு, அந்த ஃபெசிலிட்டியும் உண்டு. லாஸ்ட்டாக இது வாட்டர் ப்ரூஃப், இது வந்துட்டு தண்ணியில் நனைஞ்சாலாம் ஒன்றாகாது, அது இல்லாமல் அந்த அளவுக்கு சேஃப்டியாகவும் நாங்கள் பேக் பண்ணி உள்ளே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்துட்டு 100% சேஃப்டி உங்களுக்கு. இந்த டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு டெமோ காமிச்சிட்டு போயிடுவோம். நன்றி.